हेलो फ्रेंड्स वेलकम टू चैनल चेटिनोड समय இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பெங்கன் பரத்தா இந்த பெங்கன் பரத்தா வந்து இட்லி தோசை சப்பாத்தியோட வெச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சாதத்தோடயும் வெச்சு சாப்பிடலாம் இது வந்து ஒரு ஃபேமஸ் नॉर्थ இந்தியன் ரெசிபி வாங்க செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஜீரகத் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ना सुटेपाय நல்லா கீறி விட்டுக்கங்க அப்பதான் நல்லா வேகும் நம்மளுக்கும் தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி வந்து கீறி விட்டுக்கங்க இப்போ இந்த மாதிரி கீறி விட்டுட்டு இப்போ இந்த கீர்னதுக்குள்ளார இப்ப பச்சை மிளகாய் வெச்சிடலாம் நான் வந்து பச்சை மிளகாயை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா फ्लेவரும் நல்ல டேஸ்டும் தரும் ஒரு ரெண்டு இதல பச்சை மிளகாய் வச்சிட்டு மிச்ச ஒரு ரெண்டு இதல பூண்டு வெச்சிடுங்க பூண்டும் பச்சை மிளகாவும் வெச்சாச்சு நம்ம வந்து அடுப்புல வந்து டைரக்டா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் டைரக்டா வைக்காம நான் இத மாதிரி ஒரு இது ஸ்டாண்ட்ல வெச்சு அதுக்கு மேல வைக்கிறேன் மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கங்க கத்திரிக்காவை சுத்தி சுத்தி வேயுங்க அப்பதான் வந்து எல்லா பக்கமும் நல்லா வேகும் இந்த மாதிரி சுடக்குள்ளே கத்திரிக்கா வந்து ஃபுல்லும் வெந்துடும் நல்லா சுட்டா தான் வந்து கத்திரிக்கா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் பாத்து சுடுங்க கைய சுட்டுக்கு போறீங்க இந்த பக்கமும் நல்லா வேகணும் அடியில அதனால கொஞ்ச நேரம் இந்த மாதிரி குடிச்சுக்கங்க நீங்க இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் இல்லினா பரவாயில்லை நீங்க சின்ன கத்திரிக்காய் இருக்குல்ல அதுலயே வந்து நல்ல பெருசு பெருசா ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி சுட்டு செய்யுங்க அதுவும் வந்து இதே மாதிரியே நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி குறிச்சா தோல் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா சுடணும் எனக்கு வந்து இன்டக்ஷன் ஸ்டவ்ன்றதுனால இது வந்து ரொம்ப லேட் ஆகுது நீங்க டைரக்டா நெருப்புல வச்சு சுட்டீங்கனா சீக்கிரமா அது சுட்டுடும் சப்போஸ் உங்களால இந்த மாதிரி டைரக்டா फ्लेம்ல வச்சு சுட முடியினா நீங்க வந்து ஒரு இரும்பு கடாயில ஒரு இரும்பு பான்ல வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கங்க அப்பயும் வந்து நல்லா அந்த சுட்ட फ्लेவர் இருக்கும் ஏனா இரும்பு கடாயின்றதுனால அந்த स्किन कंप्लीटा पील पड़ मुड़ो अल्ला सुटन अर्थम कतिका इतना स्किन पील पड़ मुड़ी अब ना सुटन अर्थों ना वो एड़को इतना बउल ट्रांसफर पड़ी இப்போ வந்து இந்த சுட்ட கத்திரிக்கா வந்து கம்ப்ளீட்டா கூல் ஆகணும் அப்பதான் வந்து தோல் வந்து நல்லா எடுக்க முடியும் இது வந்து நல்லா கூல் ஆகட்டும் இது வந்து உள்ள இருக்கிற பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துறலாம் மீண்டும் பச்சை மிளகாய் நல்லா வெந்துருச்சு இது நல்லா சூடா இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம உரிக்கலாம் இப்போ வந்து நான் தோலை உரிக்க போறேன் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வருது இப்போ தோலை நல்லா உரிச்சாச்சு இப்போ வந்து இத நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் மேஷ் பண்ண முடியலனா நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு சுத்து சுத்திக்குங்க இப்போ இந்த மேல இருக்கிற காம்ப கட் பண்ணி எடுத்துருங்க நான் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு சுத்து சுத்திக்க போறேன் கூடவே இந்த பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டு அரைச்சுக்குங்க இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வெச்சிடுங்க மேஷ் பண்ண முடியலனா நீங்க வந்து சுட்டு போட்டு ஒரு ஒரு ரெண்டு சுட்டு சுட்டுங்க இந்த ஒரு சுட்டு சுட்டுங்க ஃபைன் பேஸ்ட் மாதிரி பண்ணாதீங்க இப்போ இந்த மஸ்ட் வெச்ச கத்திரிக்காய் அப்படியே எடுத்து வச்சிரலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானதும் சீரகம் சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு வதக்கிங்க
வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பாத்திர அளவு வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாட போற அளவுக்கு வதக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா நசுங்குற அளவுக்கு வதக்குங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் ஜீரக தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா இதே போட்டு பச்சை வாசம் போகற அளவுக்கு வதக்குங்க தீயை கொஞ்சம் கம்மியா வெச்சிடுங்க இல்ல மசாலா கரிக்கிடும் இப்போ மசாலா வதங்கிச்சு இப்போ வந்து நசுக்கி வச்சிருந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம் இதையும் போட்டு இது கூட நல்லா வதக்குங்க இந்த கத்திரிக்காய் வந்து இந்த மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேம்ல குக்க ஆகட்டும் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப கத்திரிக்காய் நல்லா குக்க ஆயிருச்சு இப்ப வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்ப வந்து 2 நிமிஷம் குக்க ஆயிருச்சு இப்ப வந்து பெங்கன்கா பரோட்டா வந்து ரெடி டு சர்வ் பெங்கன்கா பரோட்டா வந்து இப்ப பிளேட்டிங் பண்ணி ரெடி ஆயிச்சு நான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் பெங்கன்கா பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு இதுல முக்கியமா கத்திரிக்காய் வந்து சுட்டு செஞ்சதுனால இந்த டிஷ்க்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் ஒரு டேஸ்டும் தருது இந்த பெங்கன்கா பரோட்டா வந்து இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் சாதத்தோட வெச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பை பை